ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி மகன் தானே அதில் என்ன சந்தேகம் அப்போ ரெட்டை வாக்கு ரெட்டை பேச்சு சாதாரண தானே சார் நீங்கள் நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் அப்புடின்னா என்ன அர்த்தம் கேள்வி வந்து என்ன சாப்பிடுவீங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னா வெஜிடேரியன் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம் அப்புறம் சோடு சோதிடத்தில் நம்பிக்கை இருக்குதா சோவின் திடத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஒரு தடவை நம்ம ஜெயலலிதா ஆண்மகனாக இருந்தால் சட்டமன்றத்துக்கு வாங்கன்னாங்க உடனே இவர் சொல்கிறாரு நான் பெண்ணில் இதுதான் சார் இவங்களோட ரெட்டை வாக்குங்கிறது நீங்கள் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ் தீக்கா போல் ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் இதை நாம் உடன்பிறப்புகளுக்கு கொண்டு போகணும் பிஜேபி மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ் சனாதன இயக்கம் உள்ளே மாட்டேன் வெளியே விட மாட்டேன் அப்புறம் அப்படி இப்படி அப்படின்னு பேசுனவங்க எந்த ரூபத்திலும் நாங்கள் பிஜேபியை உள்ளே விட மாட்டோம் நாடும் நமதே நாற்பதும் நமதே நேற்று வரைக்கும் பேச்சு இப்போது உங்கள் அப்பா வழிக்கு வந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நேராக பேச மாட்டேங்க நீங்கள் எது பேசினாலும் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போ பேசிவிட்டு ஓ நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்களா நான் இப்படி இல்லை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது இவங்களோட பழக்கம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி இப்போ என்ன யூட்டன் அதுதான் இப்போ நீங்கள் இல்லை இவங்க கடந்த கால வரலாறு நம்ம பேசுனோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ பிஜேபியை நேரடி விரோதம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கள ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்றைக்கையாவது பிஜேபியை பேசியிருக்காரா அவர்களுடைய அடிபுடிகளை வைத்து தான் கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து தான் பிஜேபியை பேசுவாங்க அப்போது நீங்கள் கவர்னரை ஏற்று பேசினாங்க போன சட்டமன்றத்துக்கு முன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னருக்கும் இவங்களுக்கும் மன ஒரு விவாதம் வந்தது அப்போ எனக்கு அண்ணாமண்ணெலாம் பேசுனாங்க நீங்கள் வெளியே கூட போயிருக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போது அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்களா கவர்னர் பழகுவதற்கு இனிமையானவர் யாரும் திமுகவில் இருந்து யாரும் கவர்னரை பற்றி பொது வெளியில் பேசக்கூடாது அப்போ யார் பேசணும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்போ எம்எல்ஏ பழி வந்துடக்கூடாது பாவம் உங்கள் பேரில் வரட்டும் அப்படிங்கிறது தான் அப்போது அப்பாவிற்கு இல்லாதது அப்புறம் பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இதை கேட்டோம்னா இந்த கள்ளத்தனத்திற்கு இவங்க வைக்கிற பேர் வந்து ராஜதந்திரம் நீங்கள் பழைய ப அந்த பழைய வரலாறு எடுத்தோம்னா ரெய்டு காலம் மிசா காலம் அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசியிருப்பார் அந்த மிசா ரெய்டில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டம்மாவை சில கொடுமைகள் பண்ணதாக சில விஷயங்களை ரொம்ப நம்ம கேட்கும் போதே நெஞ்சு உருவோம் அதை கருணாநிதி அவர்கள் பேசும்போது எதிரிலே இருந்தவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் அழுதாங்க அப்போது இந்த கருணாநிதி ஏன் உயிரை நான் வச்சுன்னு இருக்கிறேன்னா காங்கிரஸையும் அந்த காங்கிரஸ் கட்சியையும் ஆட்சியும் வேறும் வேறு மண்ணோடும் அழிப்பதற்காகவே கருணாநிதி உயிரை வைத்து கையில் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறேன்னு சொன்னார் மிசா காலத்தில் எங்கள் அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேரை சொல்லி அவர்கள் சிறுநீரை அவர்களாயே குடிக்க வைத்தார்கள் இதையெல்லாம் நான் மறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொன்னாரா இல்லையா கூடா நட்பு கேடாக முடியும்னு சொன்னாரா அதே எமர்ஜென்சி பேரில் விதவைகள் மறுவாழ்வு இயக்கம் நடத்துவேன்னு துண்டறிக்கை வெளியிட்டது அப்புறம் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் எப்படியாவது பாஜகவோட தலைமையோட கருணை தனக்கு கிடைக்கணும்னு தவம் இருக்கிறார் அதனால் அதனால்தான் எதையும் தாரை வார்த்து த தாரை வார்க்க தயாராகிட்டாங்க உங்கள் பதவியை காப்பாற்றி கொள்ள உங்களை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைக்கிறீங்க இது கடந்த ஆட்சியில் எடப்பாடியார் அவர்களை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இப்போது இதை அப்படியே கண்ணாடி முன்னு நின்று பேசுகிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவாங்க சிலர் வந்துங்க இப்போது இப்போ ஒரு பாட்டெல்லாம் பண்ணார் என்ன ஒரு பாட்டாகவே பாடுறாரு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு இன்றைக்கு நேற்று பாடிய ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தனக்கு தானே இந்த பாட்டை முணுமுணுத்து கொண்டு இருக்கிறார் தான் நான் பார்க்குறேன் அப்போது இவங்களோட வேலையே எப்படியாவது மத்திய அரசு கூட ஒத்து ஒத்து அதாவது ஒட்டி கொண்டே இருக்கணும் ஏன்னா இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை இப்போது ஏன் வந்து பயம் வந்திருக்கு அப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது என்னை பொறுத்தவரை வழியே சென்று பிஜேபியை இவர்கள் தான் அழைத்திருக்கிறார்கள் ஓ அப்போ வந்து மத்திய அரசு அல்லது பாஜக இன்னமும் திமுகவே வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க ஆமாம் ஆனால் இவங்க இப்போ இவங்க இன்றைக்கு இருக்கிற நம்ம பார்லிமெண்டில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் இவங்க வச்சுருக்காங்களே சரி எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் தேவைன்னா நாளைக்கு பயன்படுத்திக்கலாம்ல உங்களுக்கும் ஒரு தேவை எங்களுக்கும் ஒரு தேவை ஒரு ஆட்சி தன்னை நிலநிறுத்துக் கொள்ள எல்லா செய்யும் அதற்கு பேரும் அரசியல் ஸோ அப்போ வந்து இனிமேல் மத்திய அரசு பாஜக வந்து நாடாளுமன்றத்தில் ஏதாவது மக்கள் விரோதமான சட்டங்களையோ அல்லது தீர்மானங்களையோ கொண்டு வந்தா அதை எதிர்த்து பேசாம வெளிநடப்பு மட்டும் செஞ்சு அவங்க வந்து அரசியல் பண்ணி ஏற்கனவே அதுதான் சார் பண்ணாங்க அதாவது ஒரு தீர்மானம் வருதுன்னா அதுக்கு எதிர்த்து வாக்களிக்கணும் அதை கடந்து வெளியே வந்துட்டு நாங்கள் அதற்கு எதிர்ப்புனா அது எப்படி சார் ஆகும் அது வந்து ஆதரவு ஓட்டில் தானே சேரும் நீங்க எதிர்ப்பா போட்டால் தானே எதிர்ப்பு ஓட்டில் போய் சேரும் அப்பேற்பட்ட அரசியல் நடத்துகிறவங்க இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி பல அமைச்சர்கள் வந்து நீதிமன்றத்தை நோக்கி நின்று இருக்கிறாங்க இப்போ அண்ணன் சொன்னார் இல்லை இல்லை ஈடிலாம் நேர்மையாக சொன்னதுன்னார் ஆனால் இதே வாய் தான் சொல்லிச்சு வந்து பிஜேபி ஈடியை பயன்படுத்தி கொள்கிறது ஈடியை விஷயங்களை பழி வாங்குறாங்க மிரட்டுறாங்க நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் எதையும் பார்ப்போம் ஒண்டிக்கு ஒத்தைக்கு ஒத்தகை வா அப்படிலாம் கூட கூப்பிட்டாங்க அப்போது இன்றைக்கு நிலைமையை உணர்ந்து கொண்டு நம்ம இவங்களோட ஒத்து போகணும் அப்படின்னு பிஜேபியை வலிய திமுக அழைத்திருக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல இது மத்திய அரசு விழான்னு சார் நம்ம அரசு மத்திய இந்திய அரசு விழா ஆ இந்திய அரசு ஆமாம் ஏன்னா அப்புறம் ஒன்றிய அரசு சொல்லக்கூடாது அரசு சார் இது இப்போ இல்லை சார் நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் அவர்கள் வந்து நிகழ்ச்சி அந்த விளையாட்டு போட்டி தொடங்க வந்தார் தெரியுமா எல்லாரும் வெளியில் வந்து ஒன்றிய அரசுன்னாங்க அன்றைக்கு வந்து சிஎம் என்ன பேசினார் மத்திய மத்திய அரசுன்னு தான் பேசினார் அப்போது இவங்க வெளியில் இருக்கிற எல்லாரையும் உசுப்பற்றி நீங்கள் திட்டுங்கன்றது உள்ளுக்குள்ளே நாங்கள் எஜமா நாங்கள் எப்பயுமே உங்களால் தான் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுகிறத உதவி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களை வேறு ஆளாக பார்த்துராதிங்க அப்படின்னு பேசப்பட்டு சார் இது இவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு வெளியிட்டது இப்போ மாநில அரசு இது மாதிரி நம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நாணயம் வெளியிடுங்க அப்படின்னு கேட்கலன்னா பிஜேபி வந்து வெளியிடுதா பிஜேபி இல்லைல்ல கலைஞருக்கு ஒரு நாளைய வெளியிட்டுங்க அப்படின்னு வெளியிட்டுதா இல்லையே அப்போ நீங்களா கேட்டு நீங்களா வாங்கிட்டு அதுவும் அது வந்து ரொட்டே அதாவது பொதுமக்களுக்கான உபயோகத்துக்கான காயின் இல்லை அது வந்து கலெக்டிவ் காயின் தான் எப்போவுமே இது மாதிரியான விழா நடத்துனாங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில மாநிலத்தினுடைய முதல்வர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்துவாங்க அல்லது ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்துவாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு திமுக இதை அணுக வேண்டிய புள்ளி ஐந்து வருடத்துக்கு இதோட ராகுல் காந்தி தேவையில்லை சார் ஓ எங்களுக்கு ராகுல் காந்தி எப்படியாவது வருவாருன்னு பார்த்தோம் வரல சரி வரலன்றதுக்காக இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அந்த ஹோட்டல் மூடி இருக்கு என்னன்னு கேட்பேன் இல்லைங்க இன்றைக்கி லீவுங்கன்றாங்க பட்னியாக வந்துடுமா பக்கத்து ஹோட்டலுக்கு போக முடியல அந்த மாதிரி இது எடுத்துங்களேன் நீங்கள் ஏன் வந்து இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அரசியல் எங்களை தற்காத்து கொள்வதற்கு நாங்கள் எந்த லெவலும் இறங்குவோம் அதுக்கு உதாரணம் தான் கலைஞர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அதால் இவங்க இவங்களை பாதுகாத்துக்கணும் சார் அதுக்கு அந்த ஏன் இப்போ சரி இப்போது இந்த சனாதனம் அது இதுன்னு பேசுனாங்கல்ல எத்தனை பேர் இவங்க இவங்களோட கூட்டங்களில் இருக்கிற எல்லாருமே சனாதனம் அந்த பித்து பிடிச்சவங்க தானே ஏன் ஒருத்தரை கூட கூப்பிடல கூப்பிட வேண்டியதானே இன்றைக்கு வந்து எடப்பாடியார் பார்த்து என்ன சொல்கிறார் இவர் அதாவது ஒரு கடுமையான வார்த்தையே சொல்கிறார் ஒரு முதல்வர் அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் உங்களுக்கு நாட்டு நடப்பும் தெரில அரசியலும் தெரில உங்களுக்கு அந்த மூளை இல்லை மூளையா இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாருக்குமே இல்லையா ஒரு இன்விடேஷன் போடுறீங்க அதில் வந்து கீழே வந்து நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் பேர் தான் இருக்குது இப்போ இல்லை பாவம் அவர் அது கடைசி நிகழ்ச்சி போல் இருக்குது முன்னாடி ஒரு அட்டையில் ராஜ்நாத் சிங்கோட படம் போட்டு அடிச்சிருக்கீங்க த தமிழ்நாடு லட்சணை தான் இருக்குது மத்திய அரசுன்னு எங்கேயுமே அங்கே இல்லை அப்படி இருக்கிற போது இது மத்திய அரசு நிகழ்ச்சி இது அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே இப்போது இந்த கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு அது இல்லையா இல்லை எங்கள் எல்லாருக்கும் இல்லையா அப்படியாவது சொல்லிவிடுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆக திமுக அது வந்து நிதி கட்சி சார் தன்னுடைய நிதியை எப்போதும் அது பாதுகாத்துக்கொள்ளும் அதுவும் இன்றைக்கி ஒரு நெருக்கடியான நிலையில் நமக்கு மத்திய அரசோடு ஒரு உறவு வேணும் அப்படிங்கிறதான் சார் நீங்கள் ஒரு படத்தை போட்டு ஒரு ஆட்டை வெட்டுறீங்க அந்த அந்த நபரை முன்னாடி கூப்பிட்றீங்க அவரே தயக்கப்பட்டு பின்னாடி நிற்கிறார் நாம் இவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிறார் இல்லை இவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறோமேன்ற ஒரு எண்ணத்தில் அவரே நிற்கிறார் அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி இவரை கூப்பிட்டீங்க ஏன் நிதியமைச்சரை கூட வேண்டிய இந்த காயின் வந்து நிதியமைச்சர்னு தானே வெளியிடுறது நிர்மலா சீதாராமன் நம்ம தமிழ்நாட்டு தானே அவங்க அப்படி உங்களுக்கு அக்கறை இருந்தால் அப்போ நீங்கள் பேசுவீங்க இந்தி எதிர்ப்பின்வீங்க அது நீங்க இது நின்றுவீங்க உங்கள் கூட தலையில் இந்தியை போட்டால் உங்களுக்கு நீங்கள் வரவேற்பீங்க அதால் இது வந்து இது திமுகவின் ரெட்டை நிலைப்பாடுங்கிறது இப்படி இல்லை ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது அப்பாவுக்கு மகன் தப்பாமல் இருக்கிறான்னு தான் நம்ம பார்க்கணும் நன்றி நன்றி ஏர்போர்ட் மத்தி மிகச்சுவான் சார் கொள்கை என்பது வேட்டி மாதிரி பதவி என்பது எங்களுக்கு துண்டு மாதிரி ஆனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தாதிங்க என்ன இப்போ நம்ம பிஜேபி வந்து அவங்க யார் கூடனாலும் வைக்கட்டும் இல்லை திமுக பிஜேபி கூட போகட்டும் அது நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை இதெல்லாம் மாறும் ஆனால் இந்த நிகழ்வை ஒட்டி நாம் வந்து விமர்சனம் பண்ணுறவங்கள இவங்க என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறார் கலைஞரை இந்த இந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை தேவையும் இல்லை உள்ளத்தில் இருந்து உண்மையை பேசினார் இதை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியல அதால தான் இன்னைக்கு வந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு இப்போ எடப்பாடியார் விமர்சனம் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வேற யாருமே விமர்சனம் பண்ணுறாங்களா எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அதால் இது நம்ம நீங்கள் எங்கே ஒன்றால் வைங்க நீங்கள் எப்படி ஒன்றால் இருப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாம் இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா இந்த இவங்க முகத்தை சனாதனம் சனாதனன்னு பேசினு திரிடுறாங்கள இந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க கட்சியோட கொள்கையை பேசுறதை விட்டுட்டு அவங்க கட்சியை வளர்க்குறதை விட்டுட்டு அவங்க கட்சி ஆஃபீஸில் இருக்கிறத விட்டுட்டு அண்ணா அறிவாலயத்திலே சுற்றி சுற்றி வராங்கள்ல அவங்க தெரிஞ்சிங்கன்னா போதும் நன்றி மக்கள்